हेलो फ्रेंड्स, वेलकम टू कोदै समयल। இன்னைக்கு தயிர் வடை எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு பவுல்ல 200 கிராம் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் பச்சரிசி சேர்த்துட்டு 4 மணி நேரம் ஊற வச்சிருவோம். ஊற வச்ச பருப்பை தண்ணி எல்லாம் இல்லாம பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கங்க. மிக்ஸி ஜார்ல மொத்தமா போட்டோம்னா மிக்ஸி ஜார் சுத்தாது, அதனால பாதி சேர்த்துட்டு பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்து அரைச்சிட்டு வந்துருவோம். ஒரு தடவை அரைச்ச பிறகு ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி 2 டீஸ்பூன் அப்பப்போ தேவைப்படுற அளவு சேர்த்து நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ மிச்சம் வச்சிருக்க அளவையும் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் ஒரு 3 டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். உளுந்து மாவை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு சின்ன பவுலில் தண்ணி வச்சு கொஞ்சமாக போட்டு பாருங்கள். தண்ணிக்கு மேலே வந்து மாவு மறந்துச்சுன்னா நம்ம கரெக்டான பக்குவத்தில் அரைச்சிருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலரிட்டு நம்ம வந்து இந்த மாவை ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம். நம்ம எடுத்திருக்க உளுந்து அளவுக்கு நிறைய வடை வரும். நான் வந்து இன்றைக்கி ஒரு 6 வடை தான் தயிர் வடை போட்டு காமிக்க போகிறேன். அதனால் ஒரு 1/2 லிட்டர் அளவு தயிர் எடுத்திருக்கேன். அந்த தயிரை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்குவோம். திரி திரியாக இல்லாமல் நல்லா க்ரீமியாக இருக்க மாதிரி கடைஞ்சி எடுத்துகிட்டு அது கூட 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து தயிருக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்குவோம். எல்லாம் ஃப்ரை ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பை தயிர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிரில் இந்த தாளிப்பு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகப்பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிரோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது கூட கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுவோம். நம்ம தை வடையெல்லாம் ரெடி பண்ணுற வரையும் இது ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே ஒரு அடுப்பில் பாத்திரத்தில் 5 டம்ளர் அளவு தண்ணி விட்டு தண்ணியை வந்து ஓரளவு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வடையை வந்து தண்ணி தொட்டு தொட்டு சின்ன சின்ன வடையாக தட்டி எடுத்துக்கலாம். வடையை ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக பொரிய வச்சு எடுத்துக்கலாம். வடையை எண்ணெயிலேருந்து எடுத்து தண்ணியில் ஊற வைக்கும்போது வடை வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய அளவாகும். அதனால் சின்ன சின்ன வடையாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தயிர் வடை வந்து நல்லா பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். ஒரு 5 வடையை மொத்தமாக செஞ்சுட்டு அந்த 5 வடையை வந்து நம்ம இந்த சுடு தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 10 நிமிஷம் வரையும் ஊற வச்சுக்குவோம். ஊறிகிட்டு இருக்க வடையை வந்து அப்பப்போ ஒரு கரண்டி வச்சு லைட்டாக திருப்பி விடுங்க. 10 நிமிஷம் ஊறின பிறகு வடையை வந்து தண்ணியை வடிக்க போகிறோம். ரொம்ப அழுத்தி அமுக்கிடாமல் ஜென்டிலாக அமுக்கி தண்ணியை மட்டும் வடிச்சுட்டு வடை வந்து உடஞ்சிடாமல் எடுத்து வச்சுக்குவோம். நீங்கள் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுக்கும்போதே வடை வந்து சுடுதண்ணியில் நல்லா ஊறி இருக்கும். இந்தளவு ஊறின பிறகு நம்ம தயிரில் சேர்த்தா தான் வந்து கரெக்டாக தயிர் வடை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்துகிட்டு தயிரில் சேர்த்துட்டோம்னா வடை ஊறுறதுக்கு தயிரில் ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ வந்து இதில் நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சு நீங்கள் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஊறி இருக்கும். இப்போ தயிரை வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு நான் வந்து ஊற வைக்கிறதுக்காக வடையெல்லாம் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மேலேயும் தயிர் கொஞ்சம் ஊற்றி விட்டுருவோம். ஊற்றிட்டு இந்த தயிரை மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் வரையும் ஃப்ரிட்ஜை வச்சுடுவோம். 40 நிமிஷம் கழித்து தயிர் வடை நல்லா சில்லுன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் வந்து 2 தயிர் வடையும் அது கூட சில்லுன்னு இருக்க தயிரையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்வ் பண்ணும்போது நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சமாக ஜீரகப்பொடியும் தனி மிளகாய் பொடி, கொத்தமல்லி, காரா பூந்தி எல்லாம் சேர்த்துக்குவோம். நீங்களும் இந்த சம்மருக்கு வந்து இந்த பர்ஃபெக்டான தயிர் வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக நல்லா ஊறி சூப்பராக ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.